குமார் சார், இப்போ என்னன்னா சவுத் இந்தியாவில் அலையன்ஸ் முறிந்ததற்கு பிறகு நிறைய வித்தியாசங்களை பாஜக உணருதா? அதே தான் இப்போ வட இந்தியாவிலையும் நடக்குதா? என்ன ஃபீல்டில் எப்படி இருக்கு பாஜக? நல்ல கேள்வி, உங்கள் கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. உண்மைத்தன்மையோடு நான் அதை, என்னுடைய யூகமாக இருந்தாலும் நான் கணிச்சதாக இருந்தாலும் கூட உண்மைத்தன்மை இருக்கும். யூகம் எப்படி சார் உண்மையாகும்? உண்மையை அடிப்படையாக வைத்து யூகித்தால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் 20 நடப்பு இதுல என்ன பிராக்டிகாலிட்டியோ அதான் அதுதான் நான் சொல்றதுல அது விளக்கமா சொல்றேன். நீங்க அவசரப்பட வேண்டாம். ரெண்டும் சேர்ற மாதிரி இருந்து சேர்ந்திருந்தால் இன்னைக்கு திமுகவுக்கு படுதோல்வி ஏற்பட்டிருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது இப்போ படுதோல்வி தான். அது அவரு வேற ஆங்கிள் சொல்றாரு. அது அவருடைய கணிப்பு, என்னுடைய கணிப்பு இல்ல. ஒரே நிமிஷங்களேன், நடந்து முடிஞ்சிருச்சு, தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அது நடைமுறைக்கு அது சாத்தியமே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, பாஜக வட இந்தியால இப்ப எப்படி இருக்கு? செல்வாக்கு இருக்கு. நேத்து 411 இடத்துல ஜெயிக்கணும்னு போட்டிருக்காங்க கருத்து கணிப்பு. நண்பர் பார்க்கல அவரு. இல்ல, கருத்து கணிப்புகள்லாம் எப்படி சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் அது தேர்தல் நடத்தை விதிமுறைங்க? தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியை ஆரம்பித்த காலத்திலேயே கூட்டணியை இந்தியா i.n.d.i.a கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா? அந்த கூட்டணியை ஆரம்பித்த காலத்திலேயே அந்த முதல் கூட்டம் முடிஞ்ச ரெண்டாவது கூட்டம் ஆரம்பிக்கும் மூணாவது கூட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது ரொம்ப ஃபயர் ஆனது. அங்கே மம்தா பானர்ஜி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மத்திய பிரதேசத்தில் முன்னாள் முதலமைச்சர் வந்து அவர் என்ன சொன்னார், அவரு திமுக பேசி கட்ட திமுக இப்ப அந்த பாஜகவினுடைய செல்வாக்கு குறைஞ்சு அது காங்கிரஸுக்கு போகும் நீங்க யாரும் சொல்லல சார். செல்வாக்கு வளர்ந்துருக்கு சார் பாஜகவுக்கு. என்னதுனால வளர்ந்துருக்குன்னு இப்ப சொல்ல போறேன். எதனால வளர்ந்துருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். இவரு அடிப்படையில் என்ன அடிப்படையில்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பழைய காலம் மாதிரி இல்லை. கா ரோட்டில் போகிறவங்க செவிவழி செய்தியை வச்சு முடிவுக்கு வர்றதில்லை. இன்னைக்கு பாமரனுக்கும் ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறது வச்சுருக்காங்க. எல்லா விஷயத்தையும் உலகத்தில் நடப்புகளை பூரா பார்க்குற ஒரு திறமையும் மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, படிக்காதவங்கள்ட்ட, விவசாயிகள்ட்ட கூட அது இருக்குது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவங்களால் கணிக்க முடிகிறது. இன்னைக்கு இந்த நாடு வளர்ந்துருக்கிறது 10 ஆண்டுகளில் அபாரமான வளர்ச்சி வளர்ந்துருக்கிறது அப்படி என்பதை யாரும் மறுக்கிறதுக்கும் இல்லை. அப்படி சொன்னா சொன்னவங்களை சிரிப்பாங்களே தவிர யாரும் மறுக்கிறது இல்லை. அதை எல்லாரும் உணர்றாங்க. பாஜக வளர்ச்சின்னு பேசுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி கையாண்டது என்பது உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தேர்தலில் நீங்க போட்டி இடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சரை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நிதியமைச்சர் சொல்றாங்க, எங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. அவங்க கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே போட்டியில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களே நான் அவ்வளவு காசு செலவு பண்ணி போட்டி போடுறாங்களா? அப்ப அவங்களே அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இல்லையா? என்ன மாதிரியான பதில்கள் இதெல்லாம் மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கோபப்பட முடியும்? அது அவங்களுடைய அவங்க நிலைமை அவங்க சொல்றாங்க. அவங்க மந்திரி ஒரு நிதியமைச்சர். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்ல. அது இப்போ பணம் இல்ல. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் போட்டிடணும்னா அவங்க இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய வரையறை என்ன, 70 லட்சம் வரைக்கும் 90 லட்சம் ரிமிட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கணும்.
அது இருந்தால் அதை செலவு பண்ணவங்க அதை செலவு பண்ணக்கூடிய அவங்கள சொந்த பணமாக இருக்கணும் அல்லது வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய சக்தியாக இருக்கணும் அல்லது மற்றவங்கள்ட்ட கையோ சார் உங்களுக்கும் அந்த பின்னாடி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நான் யதார்த்தத்தை சொல்றேன் சார், எது இருந்தாலும் எனக்கு எனக்கு இல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு, ஒரு ரூபா கூட நான் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா? ஆனா பாஜக காரர்கள்ட்ட இருந்தே பிடிச்சாங்க, நிறைய இடங்கள்ல பிடிச்சாங்க. ஆனா சரி, இந்த இடத்துல இவங்க நிதியமைச்சருடைய இந்த பேச்சை நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது, அப்ப தேர்தல்ல போட்டி விடுனா அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் நீங்க கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வராது. அவங்க பேச்சுல அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அநாவசியமாக தலையவிட்டுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு அல்லது எங்கேயாவது பணம் பார்வ பண்ணிக்கிட்டு அல்லது யார்ட்டையாவது டொனேஷன் கொடுத்து வாங்கிக்கிட்டு செய்யறதுக்கு அவங்க விரும்பலை, கட்சிக்கிட்டையும் எதிர்பார்க்கறதுக்கு அவங்க விரும்பலை. களத்தில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாதா? ஏன் ஆகுது? அவங்க இருக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு மந்திரி இல்லையே எம்பி இல்லைன்னா வீட்டில் இருங்கன்னா இருக்க போகிறாங்க அவங்க. அவங்க எல்லாம் ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இது அவங்க இதை நீங்கள் கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. நம்ம ஒரு பதவியில் இருக்கணும், பிரதிநிதி, இதை மக்கள் பிரதிநிதி நம்ம. அங்கீகாரம் வாங்கிட்டு நம்ம வரணுமா இல்லையா? அப்ப அங்க களத்துல மக்களை சந்திக்கலாம், எப்படி ஆட்சி பண்ண போறோம் மக்களுக்கு ஒரு கேள்வி வராது? அவங்க இயல்பான உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பாஜக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த விமர்சனம் வந்துச்சுல்ல, அது இந்த இடத்துல ஆமா தேர்தல் நிதி நாங்க வாங்கணும், கட்சி வளர்ச்சி நிதி நாங்க வாங்கணும், நிதி பத்திரங்கள்லாம் இவ்வளவு கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க, எந்த நிறுவனங்கள் கொடுத்தாங்களோ அதுக்கு சாதகமாக சில விஷயங்களை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விமர்சனம் இந்த இடத்துல உண்மையாயிருதா? நீங்க தென்னை மரத்துக்கும் பாக்கு மரத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. என்ன சார் அது வேற இது வேற, அதுக்கு எல்லாத்தையும் வெப்சைட்ல போனீங்கன்னா யார் யாரு என்ன வாங்கினா தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு பணம். எல்லா கட்சியும் வாங்கி இருக்கிறது. திமுக வாங்கியிருக்காங்க, நல்லாருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் முன்னால நடமாட்டத்துல இருந்தது என்னது, எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கு பிறகு அதையும் அதையும் என்ன கொஞ்சம் பேச முடியல சார், ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க, இது இருங்க, நான் நீங்க கேள்வி எல்லா கேள்வி எல்லா கேள்விக்கும் 176000 கோடி ரூபாய் இழப்புங்கறத நம்ம சொன்னோம்ல, ஊழல்னு சொன்னோம்ல. நீங்க நீங்க உங்கன கேளுங்க, நான் பதில் சொன்ன உடனே நான் சாட்டா சொல்லிறேன், பதில் நான் சாட்டா சொல்லிறேன். நீங்க கேள்வி மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் பதில் சொல்ல நான் சரியா இருக்காது. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல தேர்தல் பாண்ட முடிச்சிருவோம். தேர்தல் பாண்டில் எல்லாரும் பிளாக் மணியை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதை தடுக்கணும், டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு, அதனால இதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க. பிளாக் ஒயிட்டா மாத்துங்க, இந்த முறையை கொண்டு வந்தாங்க. முறையில இருங்க, இந்த முறையில 1500 கோடி முறையில கொடுத்தவங்க வாங்கினவங்க அரசாங்கம் மூணுக்கும் தெரியும், மூணு பேருக்கும் தெரியும், தெரியாது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு தான் நாலஞ்சு கம்பெனி யாரெல்லாம் தேர்தல் நிதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அடுத்த மாசமே நீங்க வந்து ஒப்பந்தங்களை கொடுக்கறீங்க. அப்ப அது என்ன சந்தேகத்தை கொடுக்குறது சார்? அது எல்லா கம்பெனிக்கும் கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்றதுங்கிறது இருக்க, எல்லா கம்பெனியும் நான் சொல்லல பாத்தீங்களா, நீங்க மாத்தி பேசுறீங்க. இல்ல இல்ல, அதாவது குறிப்பிட்ட கம்பெனி தேர்தல் நிதி கொடுத்த கம்பெனிக்கு நீங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்க. நாலு கம்பெனி வச்சிருந்தா வச்சிருப்பாரு, அதுல ஒரு கம்பெனி திவாலா இருக்கும் அல்லது ஒரு கம்பெனி லாஸ் ஆயிருக்கும் அல்லது
இல்லை நஷ்டத்தை எது நோக்கி இருக்கும் அந்த கம்பெனி பேரில் இவங்க தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. மற்ற மூணு கம்பெனி இருக்கும், அது இப்படி தான் பண்ணியிருக்கு. எப்படி தள்ளுபடி பண்ணீங்க? ஏன் தள்ளுபடி பண்ணீங்க? தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு பர்சனல் லோன் எடுத்தவங்களை நம்ம வாங்காம விடுறோமா? பைக் லோன் எடுத்த பைக்கை தூக்கிட்டு வந்துடலாம், இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கு மட்டும் தள்ளுபடிக்கு கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தள்ளுபடிக்கு எப்படி என்னென்ன, அதாவது ஒரு கம்பெனி என்ன பண்ண முடியும்? தேர்தல் நிதி பத்திரங்களை நியாயப்படுத்துறீங்கள, ஆனா மக்களுக்கு அது எப்படி போய் சேருது? அதையும் நீங்க களத்துல பாத்துட்டு இருக்கீங்களா? அதாவது ஓட்டு போறவங்களுக்கு யோசனையில வராதா? அதாவது இவ்வளவு கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்களே கார்ப்பரேட்டுக்கு, அவங்க சாதகமா தானே இருப்பாங்க. 2009 காங்கிரசுக்கு 55 கோடி ரூபாய் ரத்தன் டாட்டா கொடுத்துருக்க, நீங்க செக் பண்ணிக்கலாம். 55 கோடி கொடுத்து அன்னைக்கு பிஜேபிக்கு 75 லட்சம் ரூபாய். அப்ப ஏன் ஏன் அப்படி நடந்தது? அது இடத்துல ஒரு யதார்த்தம் இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா ஆன்டி இன்குமென்ட்ஸ்ல இருக்கும் தான். அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறதா ஒரு கட்சி நம்ம வந்து எலெக்ஷனை சந்திப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இந்த வளர்ச்சி கொடுத்தோம் அந்த வளர்ச்சி கொடுத்தோம்னு சொல்லாம மத துவேஷத்தை பேசுறதும் பாகிஸ்தானை இழுக்கிறதும் சீனாவுக்கெல்லாம் யார் காரணம்? காங்கிரஸ் காரணம் சார். காங்கிரஸ் காங்கிரஸ் பேச வச்சிருக்காங்க பாகிஸ்தான் பேச காங்கிரசுக்கு நீங்க காங்கிரஸ் விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுங்க. ஆனா நீங்க இந்த முஸ்லிம் விவகாரத்தை நீங்க கையில் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஏன் இஸ்லாம் சொல்லுங்க? அதான் மூணு காரணம் சார். ஒன்று, மன்மோகன் சிங் 2006 நேஷனல் கவுன்சில் கூட்டத்தில் பேசினது. ரெண்டாவது, ராகுல் காந்தி ராஜஸ்தானில் பேசினது. மூணாவது, தேர்தல் அறிக்கை. இந்த மூணுலயும் அதுக்குரிய காரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்களா பர்டிகுலரா? ஆனா எந்த இடத்துல மன்மோகன் சிங் பேசினாருங்கிற ஆதாரத்தை இப்போ வரைக்கும் நீங்க வெளியிட்டீங்களா? தேசிய கவுன்சில் கூட்டத்தில் காங்கிரசுக்கு காங்கிரஸ் புனிதமான கட்சி, ஏன் நீங்க அப்படி கேக்குறீங்கிற கேள்வியை நான் வைக்கல. நீங்க விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீங்க விமர்சனம் பண்ண வேண்டியது அரசியல் ரீதியா தான் அணுகணும். கட்சிக்கு கட்சிக்கு பிரச்சனைனா இடையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மக்களை நீங்க இழுக்கிறது. அவர் ஆரம்பித்ததும் ராகுல் காந்தி அதுக்கு டிக் அடித்ததும் தேர்தல் அறிக்கையில அதற்கு யாரும் எதுவும் சொல்லல சார். ஆனால் நீங்க இடையில இருக்கக்கூடிய மக்களை நீங்க இழுக்கிறீங்கல்ல, அந்த இடம் தான் இங்க கேள்விக்குரியாது. நான் திரும்ப வரேன் குமார் சார், ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்து. வட மாநிலங்கள்ல இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களை என்னென்ன டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரியான எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு? அதாவது காங்கிரஸ், நான் அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்க சொல்ல சொல்றேன், சீக்கிரமா சொல்லிடுறேன். காங்கிரஸ் வந்து நான் அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அது ஆரம்பித்தது ஏஓஹியம் வெள்ளக்காரன் ஆரம்பித்தது. அதனுடைய தன்மை இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்கிறது. அதுக்காக தான் நிறைய பேர் அதுலேருந்து விலகினாங்க. சமீபத்தில் கூட 23 தலைவர்கள் அதுலேருந்து விலகினதும் காரணமும் அதுதான். அதுகிட்ட யதார்த்தமே இல்லை. ரெண்டாவது, ஊழல். 52 முந்திரா ஊழல், டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேர்த்தி, நீங்கள் என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஓரா கமிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அதை நினைக்க இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்ங்கிறது சொல்லுங்க. இல்லை, இதை என்ன பேச விடுங்க. ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் டைனாஸ்டி
காங்கிரஸ்னுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை ரிசர்ச் பண்ணி சொல்றீங்களா? அதே போல இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல பாஜகவும் வீழ்ச்சி அடைய போது அதுக்கான காரணங்களை அடிக்கிறாங்களா? அதை நம்ம கன்சிடர் பண்றோமா? நாச்சியார் சுகந்தி அவர்கள் சொல்றது, அவங்க சொல்றது வந்து அவங்க அவங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை ஒரு அரசாங்கத்துல எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சரிப்படுத்த முடியாது. 142 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டில் அவங்க சொல்ற குறையில நான் சில விஷயத்தை நான் அட்மிட் பண்றேன். அந்த குறைகள் நான் இருக்கு தான் நியாயமா ஏத்துக்கிறேன். ஓட்டு போடுற ஜனங்க இருங்க சார், அட்மிட் பண்றேன்னா நான் 2-3 பேசக்கூடிய ஆளே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டுக்கு வலுவான பொருளாதாரம் வேணும். இன்றைக்கி முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாட்டு சபையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்துக்கே விடிவெளியாக இருக்கிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறதுன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் ஐஎம்எஃப் தலைவர் உலக வங்கியினுடைய டேட்டா படி பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு சராசரி சுமார் 80 கோடி பேருக்கு எவ்வளோ தெரியுமா வருமானம்? 380 ரூபா சார். என்ன சொல்ல வரேன்னா, நாம வந்து காரணத்தை கண்டுபிடிச்சி அதை குறை சொல்றதுக்காக பேசுறோம். ஆனால் ஒரு நாட்டை எல்லா லெவல்லையும் காரணத்தை கண்டுபிடிச்சு குறை சொல்றது அல்ல. இல்ல ஒரு பிரச்சனை இருந்தா அதை சுட்டி காமிக்கணும். இல்ல அவங்க நிதியமைச்சர் நாடாளுமன்றத்துல வெங்காய விலை ஏறிடுச்சுன்னு சொன்னதுக்கான பதில ஒரு இது குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல, அதற்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க ஒரு நாளுடைய ஒரு மாத வருமானம் குறையுது, இவங்க சொல்லுங்க பண்ணுவாங்கன்னு கேட்டா ஹோட்டல்ல போய் பாருங்க சார். ஒண்ணு இல்ல சார், ஒரு ஏழை மக்கள் ஹோட்டல்ல போய் நின்றுட்டு இருக்காங்களா? வேலையில்லா திண்டாட்டம், வேலை எல்லா பொருளாதார தட்டுப்பாடு, ஜனங்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லங்கிற மாதிரி சுத்தி வளைச்சு நாச்சியார் சுகந்தி அவர்கள் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு தான் இந்த கவுண்டர் நான் கொடுத்தேன். இது அந்த மாதிரி ஒரு சூழல் இல்ல. அப்படி பார்த்தா நீங்க ஒரு எலக்ட்ரிக் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட ஒண்ணு இல்ல குமார் சார், இது ரொம்ப தப்பா ப்ராஜெக்டா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட போய் பாருங்க, 1000 கார் நிக்குது, அத்தனை பேர் வராங்க இருக்காங்க, அதை சாப்பிட்டு போறாங்க இது பண்றாங்க. அதற்குன்னு நம்ம நாடு வந்து அவ்வளவு சுபிட்சமா இருக்குன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்றீங்க நான் சாதாரண நம்ம நிலைமை என்ன? சாதாரண ரெஸ்டாரன்ட் சங்கீதா இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட்க்கு போங்க சார். நோ சார், நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போறீங்கன்னு சொல்லல. மூணு வேளையும் நம்ம குழந்தைகளுக்கு அதற்கு இங்க வழி இருக்கா? அதுக்காக இத சொல்றேன்னா, பொருளாதார கஷ்டமும் பண விவசாய வறுமையும் பட்டினியும் பஞ்ச நம்ம கூட போட்டிக்கு வந்திருக்கு. நேற்று சொன்னாங்க பாகிஸ்தான்ல பட்டினி சாவு ஒரு நாளைக்கு 100 கணக்கில் குழந்தை செத்துருக்காங்க. சார் இல்ல இப்படிதான் கம்பேர் பண்ணணும், இப்படிதான் கம்பேர் பண்ணணும். இல்ல இருங்க, நான் என்ன பேச விடுங்க சார், தயவுசு கொஞ்சம் பேச விடுங்க. நான் சொல்றேன், ஆனா காங்கிரஸ் செய்த தவறுனால மக்கள் அதை கைவிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு பெட்ரிட்டன்ல வந்திருக்கு. இப்ப அவங்க என்ன அவங்க செஞ்ச தப்புனாலதான் மாநில கட்சிகள் கூட உருவானது. பாகிஸ்தான் இதாவது திவாலானது போனதுக்கு காங்கிரஸ் காரணங்கிறீங்களா? இல்ல இல்ல மாநில கட்சிகள் உதயமானது. இல்லனா இப்ப சார் சொன்னார் DMK எப்படி வந்தது, திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி வந்தது, எல்லா வரலாறையும் சொன்னார். அது ரொம்ப சரியான வரலாறு தான், அப்படித்தான் வந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் ரொம்ப டைனாஸ்டி ஊழல தடுப்பு இல்ல, அதுக்கப்புறம் பல விஷயங்கள்ல அவங்க ஒரு ஒரு நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரு நல்ல தலைவரை போடுறதுக்கு இல்லாமல் ஒரு ஜூனியர் ராகுல் காந்தியை கொண்டு அதில் போட்டு அவரைத்தான் அதில் வைக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அதுக்காக அவங்க மறைமுகமா போராட்டம் நடத்தி கட்சிக்குள்ள இந்த விமர்சனம் எல்லாரும் இக்னோர் பண்ணி அதில் இருக்கிற தலைவர்கள் உழைத்த தலைவர்கள் எல்லாம் வெளியேறி இன்னைக்கு ராகுல் காந்தி மாநில கட்சிகள் வாழ பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதனால இந்த தேர்தல்ல என்ன நடக்க போறதுன்னா, போன தடவை வாங்கின சீட்டை விட ஒரு 10-15 சீட் காங்கிரஸ் வாங்க போறோம்.